டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் டூ நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் எண்களும் தொடர் வரிசைகளும் எக்ஸசைஸ் 2.1 நைன்த் சம் எ பாசிட்டிவ் இன்டிஜர் வென் டிவைடட் பை 88 கிவ்ஸ் த ரிமைண்டர் 61 வாட் வில் பி த ரிமைண்டர் வென் த சேம் நம்பர் இஸ் டிவைடட் பை 11 வினாயன் 9 ஒரு மிகை முழுவை 88 வகுக்கும் போது மீதி 61 கிடைக்கிறது அதே மிகை முழுவை 11 வகுக்கும் பொழுது கிடைக்கும் மீதியை காண்க ஸோ சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்குது பாசிட்டிவ் இன்டிஜரை 88 டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு ரிமைண்டர் 61 கிடைக்குது அப்படின்னா அதே பாசிட்டிவ் இன்டிஜரை 11 டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும் என்ன ரிமைண்டர் கிடைக்கும் அப்படிங்கிறதான் க்வெஸ்சன் ஸோ கணக்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு மிகை முழுவை 88 வகுக்கும் பொழுது நமக்கு மீதி வந்து 61 கிடைக்குது அப்படின்னா அதே மிகை முழுவை 11 வகுக்கும் பொழுது என்ன மீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வாங்க கண்டுபிடிக்கலாம் ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம யூக்ளிட் டிவிஷன் லெம்மா எடுத்துக்கலாம் ஏ ஈக்குவல் டு பி க்யூ ப்ளஸ் ஆர் யூக்ளிட் துணை வகுத்தல் தேற்றத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஏ ஈக்குவல் டு பி க்யூ ப்ளஸ் ஆர் பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து நமக்கு என்னென்னு தெரியாதனால நம்ம அதை ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ ஏ ஈக்குவல் டு 88 டிவைட் பண்ணும்பொழுது கோஷன்ட் நமக்கு என்னென்னு தெரியாது ரிமைண்டர் வந்து 61 ஸோ பாசிட்டிவ் இன்டிஜர் அதாவது மிகை முழுவை வந்து நம்ம ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் ஸோ 88 வகுக்கும் பொழுது நமக்கு ஈவ் என்னன்னு தெரியாது மீதி வந்து 61 இப்போது 88 அப்படிங்கிறது 11 மல்டிபிள் இதை அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 11 × 8 க்யூ ப்ளஸ் 61 அப்படின்னு எழுதிக்கலாம் இதனால் என்ன யூஸ் இப்போ ஏ ஈக்குவல் டு 11 × 8 க்யூ ப்ளஸ் 61 எழுதியிருக்கோம் 88 அப்படிங்கிறது 11 மடங்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இதனால் என்ன பயன் 88 அப்படிங்கிறது 11 மல்டிபிளாக இருக்கிறதுனால 88 டிவைட் பண்ணும்பொழுது ஒரு ஸ்டெப்பில் வந்து 61 நமக்கு ரிமைண்டராக கிடச்சிருக்கு இல்லையா அப்போது 88ங்கிறது 11 மல்டிப்ளாக இருக்கிறதுனால இந்த பாசிட்டிவ் இன்டிஜரை நம்ம 11 டிவைட் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது ஒரு ஸ்டெப்பில் நமக்கு 61 அப்படிங்கிறது திரும்பவும் நமக்கு ரிமைண்டராக கிடைக்கும் ஏன்னா 88 அப்படிங்கிறது 11 மல்டிப்பிள் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் அதாவது 88ங்கிறது 11 மடங்காக இருக்கிறதுனால எப்படி 88 இந்த மிகை முழுவை வகுத்துக்கிட்டே வரும்பொழுது நமக்கு எப்படி வந்து 61 மீதி வருதோ அதே போல் 11 வகுத்துக்கிட்டே வரும்பொழுது நமக்கு மீதி 61 ஒரு இடத்துல வரும் ஏன்னா 88 அப்படிங்கிறதும் 11 மடங்கு தான் அதனால் கண்டிப்பாக நமக்கு மீதி 61 ஒரு இடத்துல நமக்கு கிடைக்கும் ஸோ இதைத்தான் நம்ம இங்கே பயன்படுத்திக்க போகிறோம் அந்த பாசிட்டிவ் இன்டிஜரை 11 டிவைட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ரிமைண்டர் வந்து 61 கிடைக்கும் அப்படின்னு நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ அந்த மிகை முழுவை 11 வகுக்கும் பொழுது நமக்கு வந்து 61 மீதி கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம அடுத்து செய்ய போகிறது என்ன அப்படின்னா இந்த 61 11 வகுக்கும் பொழுது மீதி என்ன வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த 61 11 டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும் 61 = 11 × 5 11 டிவைட் பண்ணும்போது 5 11s are 55 ரிமைண்டர் இஸ் 6 ஸோ 61 11 வகுக்கும் பொழுது ஈவு வந்து 5 மீதி 6 ஸோ இந்த ரிமைண்டரை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ரிமைண்டர் ஈக்குவல் டு 6 மீதி வந்து 6